آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله جل شأنه وتعالى அவனுடைய அளவற்ற கிருபையினால் நம் அனைவரையும் இன்று காலை சரீர சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆக்கியத்தோடும் அல்லாஹ்வை பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு நன்மை கடமையாக்கப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தோஃபீக் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல இன்று நாம் தொழக்கூடிய எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோக்கு வரையிலும் கொள்கையில் பேணுதலோடு இருந்து மரணிப்பதற்கு அவர் நம் அனைவருக்கும் கோப்பை செய்வானாக. நம்முடைய முஸ்லிம் சமுதாய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கொள்கையுடைய விஷயத்தில் பேணுதலையும் ஆர்வத்தையும் தந்திரம் புரிவானாக. தன்னீத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள். இரண்டாவதாக ஈமானை பற்றி கேட்டார்கள். மூன்றாவதாக இஹ்சானை பற்றி கேட்டார்கள். இனி அதற்கு அடுத்து நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லித்தார்கள். மறுமை நாளை பற்றி உண்டான சில செய்திகள், மறுமை நாள் அது எந்த வருஷம், எந்த மாதம், என்ன கிழமை, பொதுவாக வெள்ளிக்கிழமை ஒருமுறை தீசை வருகிறது, அது குறிப்பாக எப்பொழுது வரும் அக்கியுட்டாக தெளிவாக சொல்லித்தார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்கூர் அன்ஹா லிய அலம மினஸ்ஸாயிலி, கேட்ட உங்களை விட நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை, உங்களை விட இது விஷயத்தில் நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை. இப்படி ஒரு வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு மாறாக மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது எனக்கு தெரியாது என்ற வார்த்தையை நபி அவர்கள் சொல்லவில்லை. எனக்கு தெரியாது என்ற வார்த்தையை நபி அவர்கள் சொல்லவில்லை. மல் மஸ்கூல் அன்ஹா லிய அலம மினஸ்ஸாயிலி, கேட்ட உங்களை விட நீங்கள் தான் இடம் கேட்டீர்கள் மறுமை நாள் எப்பொழுது வரும், அது சம்பந்தமாக உங்களை விட நான் அதிகம் அறிந்தவனாக இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது தெரியாதா, நபி அவர்களுக்கு இது சம்பந்தமான ஞானம் இல்லையா என்ற ஒரு சில கேள்விகள் வரும். அன்பான பெருமக்களே, இந்த மறுமை நாள் என்பது அது மறைவான ஞானங்களில் கட்டுப்பட்டது. மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது மறைவான ஞானங்களில் கட்டுப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல குர்ஆனில் சொல்வான், மறைவானவைகள் அது எனக்கே சொந்தமானது, என்னை தவிர வேறு யாரும் அதை இறங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ் அஅந்தஹு இல்முஸ்ஸா, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வயுனஸ்ஸிருல் கைஃப், மழை எப்பொழுது பெய்யும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றியும் அல்லாஹ்வு தான் அறிவார். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளை ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், ஒருவர் எந்த பூமியிலே மரணிப்பார் என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான்.
இப்படி அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வ தஆலா ஐந்து விஷயங்களை சொல்லிக் காட்டுகின்றார். மறுமை நாள் எப்பொழுது வரும், மழை எப்பொழுது பொழியும், தாயினுடைய கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையை பற்றி, நான்காவது ஒரு மனிதனுக்கு நாளை என்ன நடைபெறும், ஐந்தாவது ஒரு மனிதன் எங்கே மரணிப்பான், இந்த ஐந்து காரியங்கள் அது அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தருகின்றார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், வஹியை கொண்டு வருபவர்களே அவர்கள் தான். சிந்திக்க கடமை கொண்டிருக்கின்றோம், வஹியை கொண்டு வருபவர்களே அவர்கள் தான். இந்த ஐந்து விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற ஆயத்தை கொண்டு வந்தது ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாதா மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது? அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹுவை தவிர யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அந்த ஆயத்தை நான் தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் ரசூலுல்லாஹ்விடத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடம் கேட்டார்கள் மறுமை நாள் எப்பொழுது வரும்? ஜிப்ரஹீலுக்கு நன்றாக தெரியும் மறுமை நாள் என்பது மறைவான ஞானத்தில் கட்டுப்பட்டது, அது அல்லாஹுவை தவிர யாருக்கும் தெரியாது என்ற விஷயம் ஜிப்ரஹீலுக்கு தெரியும். தெரிந்த ஜிப்ரஹீல் நபியை பார்த்து கேட்டார்கள், நாயகமே மறுமை நாள் எப்பொழுது வரும்? அன்பான பெருமக்களே, மறுமை நாள் அது எப்பொழுது வரும் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் யாருக்கு அறிவித்து கொடுத்தானோ அவர்களுக்கும் தெரியும். ஏற்கனவே ஒரு ஆயத்தை நாம் சொன்னோம், அந்த ஆயத்தில் வறுமையினால் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லியிருந்தான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மறுமை சம்பந்தப்பட்ட ஞானங்கள், மறுமை சம்பந்த மறைவான ஞானங்கள், ஆலிமுள்ள கைவி மறைவான ஞானங்கள், மறைவான சில செய்திகள், அந்த மறைவானவைகளை அல்லாஹ் யாருக்கும் அறிவித்து கொடுப்பதில்லை, யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதும் இல்லை, யாருக்கும் அல்லாஹ் சொல்வதில்லை. மறைவான விஷயங்களை அல்லாஹ் யாருக்கும் சொல்வதில்லை. இல்லா மனிதவா ரசூலின், தன்னுடைய ரசூல்மார்களில் அவர் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர அவர்களுக்கு சொல்வான் என்று தெரிகின்றது. அல்ல பொதுவாக சொல்லவில்லை, மறைவான ஞானம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை. பொதுவாக மறைவான ஞானத்தை அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்தி காட்டுவது இல்லை, யாருக்கும் சொல்வதும் இல்லை. இல்லா மனிதவா ரசூலின், தன்னுடைய ரசூல் மார்களில் அவன் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கு மட்டும் சொல்வான் என்று ஆயத்து வருகிறது. இந்த ஆயத்தை வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய ரசூலாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த மறுமை நாளை பற்றி கேட்டார்கள். அன்பான பெருமக்களே, உலகம் தோன்றியது முதல், இல்லை இல்லை, உலகம் தோன்றுவதற்கு முன்பிலிருந்து என்னென்ன நடைபெறுகிறதோ அதிலிருந்து ஆரம்பித்து மறுமை நாள் வருகின்ற வரை அத்தனை விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லும் பொழுது மறைவான அந்த மறுமையை பற்றி எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? அவர் சம்பந்த சில விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் நாளை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வ தஆலா கேட்டதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا رب
ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ்.